வெல்கம் டு ஸ்பெக்டிவ் எஃபெக்ட்ஸ் சேனல். சொல்லிட மின்னவோ அப்படின்னா, ஸோ போன வீடியோவில் வந்து சப்ஸ்கிரைப் வந்து கேட்டிருந்தார். ஸோ கேஸ்கேஜர் பற்றி, கேஸ்கேஜர் அனிமேஷன் பற்றி போடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அதனால தான் வந்து நான் வந்து இன்றைக்கி கேஸ்கேஜர் அனிமேஷன் பற்றி போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் தான். ஸோ எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஸோ தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னா நான் கேள்வி சொல்கிற லிங்க் தரேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது சிம்பிள் ஸ்டெப், நீங்கள் ஜஸ்ட் லாகின் பண்ணி டவுன்லோட் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். ஜஸ்ட் லாகின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம், டவுன்லோட் ஆகிடும். ஸோ ஓகே, அந்த இப்போது நம்ம அந்த இன்டர்ஃபேஸும் அந்த இன்ட்ரடக்ஷன் ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் தரேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிச்சயமாக வரா. ஸோ இன்ட்ரடக்ஷன் மட்டும் இதில் பார்த்துடலாம். ஸோ கேஸ்கேடர் அப்படின்ற இந்த சாஃப்ட்வேர் இன்டர்ஃபேஸ் வந்து தான். ஸோ இன்டர்ஃபேஸ் டிஃபால்ட்டாக இப்படி இருக்காது. ஸோ இன்னும் கொஞ்சம் மாறி இருக்கும். நான் வந்து ஒரு சின்ன அனிமேஷன் தான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பெருசாக ஒன்றும் பண்ணல, ஜஸ்ட் ஒரு ஜம்ப் பண்ணுற மாதிரி வந்து அனிமேஷன் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்படியே இந்த வீடியோ போட்டுடலாம் அப்படின்னா, ஸோ ஜம்ப் அடிச்சு ஒரு டைவர்ட்ஸ் நிற்கிற மாதிரி தான். ஸோ அதை வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி நான் உங்களுக்கு எடுத்துக்கிறேன். ஸோ பண்ணி போட்டுருந்தேன், பார்த்துருக்கேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜஸ்ட் இன்டர்ஃபேஸ் பேஸாக பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் இதோட இன்டர்ஃபேஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே ஓப்பன் பண்ணே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணே எப்படி வரும் அப்படின்னா, ஸோ இப்போ காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வராது. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கும். ஸோ நீங்கள் வந்து ப்ராஜெக்ட்ஸ் என்ன வச்சுருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் போய் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ப்ராஜெக்ட் பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிறதுனால, ஸோ அது வந்து காமிக்குது. ஸோ நீங்கள் லேர்ன் அப்படின்னு கொடுத்து நியூ சீன் கொடுத்தீங்க அப்படின்னா, நியூ சீன் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து இன்டர்ஃபேஸ் எப்படி வரும்னா, ஸோ நியூ சீன் கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் தான் வரும். ஸோ பிளாங்க் இன்டர்ஃபேஸ் தான் வரும். ஸோ டியூட்டோரியல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் டிசைன் சொல்லுங்கள், நான் வந்து கண்டினியூஸாக இதையும் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் ப்ளெண்டரோட. ஸோ இந்த சாஃப்ட்வேர் எதுக்கு யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மோஷன் கேப்சர் அப்படின்னு வந்து நம்ம எஃபெக்ட்ஸ் டிசைனில் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு தெரியும். ஸோ மோஷன் கேப்சர் ஸ்டூடியோவில் போய் மோஷனை கேப்சர் பண்ணி ஒரு கேரக்டருக்கு அப்ளை பண்ணுறது தான் மோஷன் கேப்சர். ஸோ அது வந்து நம்ம ப்ளெண்டரில் பண்ணோம் அப்படின்னாலும் ஸோ சேம் தான். ஆனால் இதில் வந்து ரொம்ப ஃபெசிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ எப்படின்னா, இப்போ நான் வந்து டியூட்டோரியல்ஸ் வீடியோ பார்த்தா சொல்கிறேன். ஸோ மேஜராக எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரியாலிட்டியாக ஹியூமன் எப்படிலாம் பண்ண முடியுமோ, ஸோ அந்தளவுக்கு எப்படி பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் கீ ஃப்ரேம் செட் பண்ணிகிட்டே வரும்போது என்னாகும் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் கீ ஃப்ரேம் செட் பண்ணிட்டு வரும்போது என்னாகும்னா, ஒரு ரியாலிட்டியாக இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் கீ ஃப்ரேம் செட் பண்ணிட்டே வரும்போது என்னாகும் அப்படின்னா, ஸோ ஒரு கேரக்டர் வந்து நீங்கள் மோஷன் கொடுக்குறீங்க, அது வந்து ரியாலிட்டியாக அந்த ஹியூமனால் பண்ண முடியும் அப்படின்னா அது ப்ளூ கலர் இருக்கும். அந்த நீங்கள் அது ஒரு வேளை ரியாலிட்டியாக பண்ண முடியாது. ஸோ ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகிடுச்சு, ரொம்ப ஸ்ட்ரெச் ரொம்ப பெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அது ரெட் ஆகிடும். ஸோ நீங்கள் உடனே வந்து அதை மாற்றி நீங்கள் வேறு மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ ரியாலிட்டியாக எப்படி பண்ண முடியுமோ மோஷன் கேப்சர், ஸோ அந்தளவுக்கு இது பண்ணோம். ஸோ அது மட்டும் இல்லை, நிறைய ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ இது வந்து மோஷன் கேப்சருக்கு பதிலாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. கேஸ்கேஜரை வந்து நம்ம மோஷன் கேப்சருக்கு பதிலாக தான் யூஸ் பண்ணுறது. ஸோ மோஷன் கேப்சர் பண்ண முடியல அப்படின்றவங்க வந்து இல்லை, நான் அவங்களோட கேரக்டர் இம்போர்ட் பண்ணி மோஷன் கொடுத்துட்டு அந்த அதை எக்ஸ்போர்ட் பண்ணி நீங்கள் வந்து வேறு சாஃப்ட்வேர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் தான் அந்த கேஸ்கேஜர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து சிம்பிள் சாஃப்ட்வேர் தான். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பிளண்டர் மாதிரி கிடையாது, ஷார்ட்கட்ஸ்லாம் வேறு வேறு மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கன்னு நான் போகிறேன். ஸோ சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தேன். ஸோ அதனால தான் வந்து அந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ இது உங்களுக்கு யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து இந்த வீடியோ பண்ணி சார் கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அப்புறம் ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடம்பு சொல்லுங்கள். பாய், பீஸ்.